மனிதனின் அடிப்படை தேவைகளை நித்தம் கிடைக்கும் ஓர் உலகை நாம் கனவு காண்போம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியில் நடைபெற்ற விவசாயத்துறை தொழில் முனைவோர் பங்கு பற்றிய கூட்டத்துக்கு அனுப்பிய செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். 15 ஞாயிற்றுக்கிழமை ரோமில் நடைபெற்ற கோல்திரத்தி கிராமம் என்னும் கூட்டத்துக்கு அனுப்பிய செய்தியில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நிலத்தில் மனிதன் வேலை செய்யும் போது உலகம் மாறுகிறது எனவும், இம்மாற்றத்தோடு மனிதன் தன்னையும் இசைவாக்கம் அடைய செய்து அதன் பொறுப்பாளராகவும் தாராள மனமுடையவனாகவும் மாறுகின்றான் என்ற உண்மையை வலியுறுத்தியுள்ளார். மேலும் முழு உலக மக்களுக்கு உணவளிக்க போதுமான உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற போதிலும் பெரும்பாலான மக்கள் அன்றாட உணவின்றி வாழ்கின்றனர். எனவே இவ் அநீதியை உறுதியான செயல்களால் மாற்றுவது தனி மனிதனின் கடமையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் படிப்பு என்பது மனிதனுக்கு உரிமை சொத்தாக வழங்கப்பட்ட கொடை என வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கடவுளின் வார்த்தையால் உருவான இப்படைப்பை பாதுகாத்து பராமரித்து தனது முன்னேற்ற செயல்பாடுகளினால் அதை நிறைவுக்கு நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.